தமிழக சட்டமன்றத்தில் ஜனநாயக படுகொலை நடப்பதா? அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அக்டோபர் 19 தேதி ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. அதை முறியடிக்க போலீசார் போராடியதா சொல்றாங்க அதிமுக எம்எல்ஏக்கள். 3 நடந்த தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சி துணைத் தலைவரா முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரை அங்கீகரிக்காததை கண்டிச்சு அக்டோபர் 18 தேதி சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் சடுகுடு ஆட்டம் விளையாடினாங்க. இந்த நிலையில அக்டோபர் 19 தேதி நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் போகாம சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய ஜனநாயக படுகொலையை கண்டிச்சு வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்க போராட்டத்தை அறிவிச்சதுமே அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டானோ, மீறி உட்காராத அளவுக்கும் கூட்டம் கூடாத வகையிலையும் தடுத்துருங்கனும் உளவுத்துறை அவசர ரிப்போர்ட் கொடுத்துச்சு. இதையடுத்து சென்னை சிட்டி போலீஸ் அதிகாரிகளும் அதிமுக தலைமை கிட்ட பேசி வந்தாங்க. ஆனா அதிமுக பிரமுகர்கள், சார் நாங்க போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறோம், முன்னாள் முதல்வர் வர்றாரு, அதனால சும்மா 10 உட்காந்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு கலைந்து போயிடுறோம், இல்லனா நாங்களே கைதாயிடுறோம் அப்படின்னு சொன்னதும் போலீஸ் அதிகாரிகளும் சார் பிரச்சனை இருக்காது 10 முடிச்சிடுவாங்கன்னு தலைமைக்கு தகவல் கொடுத்தாங்க. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றிகரமா முடிக்கணும்னு ஸ்கெட்ச் போட்டு அனைத்து எம்எல்ஏக்களும் சுகர் இருக்கவங்க பிபி இருக்கிறவங்கலாம் காலையிலேயே தயாரா வந்துடுங்கன்னு உத்தரவு போட்டாரு. கூடவே கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளையும் அழைத்தாரு. திட்டமிட்டபடி கருப்பு நிற உடை அணிந்து வள்ளுவர் கோட்டத்தில் அமர்ந்தாங்க. சரியா காலை 9 எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. அவர் வந்ததும் அரசுக்கு எதிராக கோஷமிட்டாங்க. முன்கூட்டியே உண்ணாவிரத போராட்டத்தை தடுக்க தவறிய சிட்டி போலீஸ் அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு உண்ணாவிரத போராட்டத்துல உட்கார வேண்டாம்னு பேசி போராடி வந்தாங்க. அதிமுக போராட்டம் தொடர்பான செய்தி மீடியாக்கள்ல முதலிடம் பிடிச்சது. காவல்துறை தலைமையோட கோபமான எச்சரிக்கைக்கு பிறகு உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டவங்களை கைது செய்து ராஜரத்னம் ஸ்டேடியத்துல அடைச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் கேலரியில உட்கார வைக்கப்பட்டாங்க. பத்திரிகையாளர்கள் போட்டோ எடுக்கும் போது எதிரில் இருந்த காலி வாட்டர் பாட்டில்கள்லாம் அப்புறப்படுத்திட்டு போட்டோ வீடியோ எடுக்க அனுமதிச்சாங்க மூத்த முன்னாள் அமைச்சர்கள். கைது செய்யப்பட்டவங்க கிட்ட போலீசார் பெயர், ஊர், வயது, உடம்புல உள்ள அங்க அடையாளங்களை பார்த்து எழுதினப்போ பல எம்எல்ஏக்களுக்கு 15 சிறைக்கு அனுப்பிடுவாங்களோன்னு மனசுல ஒரு சிறிய பதற்றமே வந்துடுச்சு. அந்த நேரத்துலதான் புவனகிரி தொகுதி எம்எல்ஏ அருள்மொழி தேவன் மற்றும் ராஜ்யசபா எம்பி சிவி சண்முகம் இருவரும் வெளியே போக முயற்சித்தப்போ போலீசார் தடுத்து நிறுத்தினாங்க. அப்ப போலீசாருக்கும் சிவி சண்முகத்துக்கும் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. எப்படியாவது அவங்க வெளியில போக போராடி பார்த்தாங்க, ஆனா போலீசார் தடுத்துட்டாங்க. காரணம், அருள்மொழி தேவன் தலைமையில போராட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாரு எடப்பாடி. அதற்கு சிறப்பு அழைப்பாளரா சிவி சண்முகத்தை அறிவிச்சிருந்தாரு. அதை முறியடிக்கத்தான் போலீசார் திட்டமிட்டு லாக் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அதிமுக எம்எல்ஏக்கள். உண்ணாவிரதம் இருந்தவங்க பிஸ்கட் அல்லது உணவு சாப்பிடுறாங்களா, தண்ணி குடிக்கிறாங்களான்னு மீன் கொத்தி பறவையா பாத்துக்கிட்டு இருந்த உளவுத்துறை போலீசார் வீடியோ கேமராக்களையும் ஆன்லைன்ல வச்சிருந்தாங்க. ஆனா அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் அசையாம சாயாம ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம திமுக அரசுக்கு எதிராக கோஷமிட்டபடி இருந்தாங்க. அந்த நேரத்துல ஏசி ஒருவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கரிசனம் காட்டுற மாதிரி வந்து, சார் தண்ணி கொஞ்சம் குடிங்க அப்படின்னு வாட்டர் பாட்டில நீட்ட அருகில இருந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி கடுமையா சத்தம் போட எடப்பாடி பழனிசாமி தண்ணீர் பாட்டில கோபமா தட்டி விட்டாரு. பாதுகாப்புல இருந்த போலீசார் அப்பப்போ தலைமைக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நேரம் ஆக ஆக ரிமாண்ட் செய்ய வாய்ப்பு இல்ல, மாலையில நம்மளை விட்டுருவாங்கன்ற நம்பிக்கை வந்ததும் கொஞ்சம் நிமிந்து உட்காந்து சத்தமா கோஷம் போட ஆரம்பிச்சாங்க. பெரும்பாலான எம்எல்ஏக்கள் கட்சி நிர்வாகிகள் பிபி சுகர் ஹார்ட் பிரச்சனை உள்ளவர்களா இருந்தாலும் காலை 9 தண்ணி குடிக்காம சுமார் 8 இருந்ததுனால அனைவரோட முகத்திலையும் லேசான சோர்வு காணப்பட்டுச்சு. மாலை 4:45 எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் தண்ணீர் குடிச்சாரு. 5 ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை உணர்வு பூர்வமா முடிச்சதும் அனைவரையும் விடுதலை செஞ்சாங்க போலீசார். தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.